அதாவது காமெடி சென்ஸ் இருக்கிறத விட காமெடி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னிலையில் இருக்கிற ஆள். அதுலேயும் முக்கியமாக எங்களெல்லாம் நான் கரெக்டாக வேலை வாங்குவார், மீட்டர் தாண்டக்கூடாது, அந்த மீட்டரில் இவ்வளோ போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள். பாபுவை பற்றி கேட்கவே வேணாம், பாபு இப்போது வந்து ட்ரெமண்ட்ரஸாக முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஒரு போட்ட சட்டை மாதிரியே ஒரு கதாபாத்திரம், கரெக்டான கோர்காங்கிற டைட்டில் வச்சு என்ன டைரக்டர் வந்து நைட்டு போட்டு கொன்னார், அது ஒன்று தான் எனக்கு பெரிய விஷயம். ஆனால் நைட்டு தான் கொடுக்க முடிஞ்சது பாபுவால். அவ்வளோ படங்கள் லைனில் ஒரு நாளைக்கு 4 படம் 5 படம் நடிச்சிட்ருக்காரு. அந்த பிஸிலையும் இந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுத்ததுக்கு பாபுவுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் சாங்கு இங்கு எல்லா விஷயம், முக்கியமாக அந்த டாக் ட்ரெய்னர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நன்றியும். லிவிங் லெஜண்ட், இந்தியாவின் குரல், ப்ரைட் ஆஃப் இந்தியா என்று எத்தனை பட்டங்களை கொடுத்தாலும் அத்தனை சிறப்புகளுக்கும் தகுதியான இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை மேதை எங்கள் அண்ணா மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த அவையில் நான் உரையாற்றுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூர்காங்கிற இந்த படம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த நகைச்சுவை படங்கள் மாதிரி உறுதியாக இருக்காது. நான் டப்பிங்கில் பார்த்தேன், என்னுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தேன், இன்ட்ரெஸ்ட்டு காரணமாக மற்றவர்களுடைய ஒர்க்கையும் பார்த்தேன். யூஸ்வலாக ஹியூமருக்கு எப்படி எப்படிலாம் இலக்கணங்கள் உண்டோ அதெல்லாம் அந்த கிராமரெல்லாம் உடச்சி பிரமாதமான முறையில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் சாம் ஆண்டன். எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு, காமெடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அளவு உண்டு. எப்படின்னா எதை யார் ரசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாம் ஆண்டன் ஒரு விஷயத்துக்கு குலுங்கி குலுங்கி சிரித்தார்னா அது வெகு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகைச்சுவை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மீட்டர் உண்டு. படம் முழுக்க பிரமாதமான ஒரு நகைச்சுவை இந்த படத்தில் இருக்குது. யோகி பாபு வந்து தன்னைத்தானே ரொம்ப சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கிட்டு மிக வலிமையான கதாபாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க நகைச்சுவை கலைஞன். ஸோ இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட மற்ற என்னுடைய சக கலைஞர்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யோகி பாபு அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது அவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக நான் அவருன்னு சொல்லுறேன். நாங்கள் உரிமையாக பேசிக்கூடியவங்க, நான் அவரை தம்பின்னு தான் கூப்பிடுவேன், நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். பட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது என்கிட்டையும் சொல்லுங்க, நானும் பார்த்துருக்குறேன். பட் இப்போவும் அவர் கஷ்டம்தான் படுறார். அன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டார், இன்றைக்கி நிறைய இடத்துல போய் தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் வெடிய வெடிய அதுவும் கஷ்டம்தானே. அதை விட இது பயங்கரமான கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 4 hours தூங்குறது, 3 hours தூங்குறது, அளவான சாப்பாடு அளவான தூக்கம் மறந்தால் உடம்பு நல்லா இருப்பாங்க. ஆனால் பட் நல்ல பேர் வாங்கிருக்கீங்க யோகி பாபு சார், யாருக்கிட்டையுமே நீங்கள் கெட்ட பேர் வாங்கலை, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த படம் இந்த சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ சீரியஸான விஷயங்கள் நடந்ததோ, எவ்வளோ நகைச்சுவையான விஷயங்கள் நடந்ததோ அத்தனையும் இந்த படத்தில் எப்படி எப்படி காட்டினா இந்த ஜனங்க விரும்புவாங்க அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சுட்டு இது ஒரு முழுக்க முழுக்க நகைச்சுவை படம் தான். இதில் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது, அப்படியே இருந்து அவங்க நினச்சிட்டாங்கன்னா அது அவங்க தப்பு, இது முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். 4 Monkeys இது எப்படி நடந்துச்சுன்றது தெரியல. ஒரு நாள் 100 படத்தோட எடிட்டிங் நடந்துகிட்ருக்கும் போது நைட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மிட்நைட் 1:00 நானும் சாமும் மழை பெஞ்சிட்ருந்தது, கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்கிட்ட சொன்னேன், நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அங்கே வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு கதையை ஆரம்பித்து யோகி பாபு அவங்க அண்ணனை வச்சு லீடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். விக்னேஷ் சிவன், அருண்ராஜா, ஜி பிரகாஷ் இந்த மாதிரி நண்பர்கள் ஒரு கூட்டம் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஆல்பம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆல்பம் நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜாரன் இஸ் அ வெரி குட் டேலண்ட். அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த படம் அந்த பாட்டு பேசும். படத்தில் 2 பாட்டு நான் பாடியிருக்கேன், 1 பாட்டு எழுதியிருக்கேன்.
மியூசிக் டைரக்டர் ராஜ் ஆரியன் அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு தீம் ஒன்று இருக்குது, அது அப்புறம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோவில். தீம் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு ட்ராக், நல்ல மியூசிக், மியூசிக்காகவே நல்லா பண்ணியிருக்காரு ராஜ். அண்டு பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜாலியான ஒரு படத்துக்கு, காமெடியான ஒரு படத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் பாட்டு அப்படின்றதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதுக்கான எல்லாமே ராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்டு மறுபடியும் சாம் ரூபன் ரெண்டு பேருக்கும் நன்றி. வசந்த் அவரும் டார்லிங் படத்தில் எனக்கு அவர் பழக்கம். ஸோ அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். கிஷோர் சார் அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். நான் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரிலீஸ் பண்ணுற லிப்ரா சந்திரசேகர் சார், நட்புனாயினான் திரிமா படத்தோட ப்ரொடியூசர், அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, ஃபஸ்ட் டைம் டிஸ்ட்ரிபியூஷனில் வராரு. ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சார், பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக. யோகி பாபு அவர்களை வந்து இயக்குனர் சாம் ஆண்டன் வந்து எவ்வளோ சிறப்பாக கூட்டிக் கொண்டு வந்து 35 நாள் ஒரே நேரத்தில் வச்சுருந்தாருன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க யோகி பாபுவை. காரணம் தினச்சிட்டு நடிக்கிற மிச்சம் 3 படத்தில் அவர் என்ன போய் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு யோகி பாபுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு படத்தின் இயக்குனர் என்பது திரையரங்கிற்கு வந்த பிறகு ரசிகர்களை ஈர்ப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே வியாபாரமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ சாம் ஆண்டனுக்கு அந்த ரெண்டு வித்தையும் கைவர பெற்றிருக்கிறாரு. ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே வந்து எல்லாராலும் ஈர்க்கப்படுறது அதை விட ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த இளைஞர்களை இன்னமும் தன் வசீகர குரலால் தமிழர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்கள் வாழ்த்து வந்திருப்பது. இந்த கூர்க்காவும் உங்கள் எல்லோரையும் மகிழ்விக்கட்டும், எல்லோரையும் வெற்றி வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம். கூர்க்கா, இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஐடியா, க்ரேஸியாக ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம், அதுவும் 100 அந்த டைமில். ஸோ அப்படி ஆரம்பித்தோம், இப்போ இங்கே இருக்கோம். அண்ட் படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ என் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு. ஏன்னா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லணேன், ஏன்னா எல்லாருமே புதுசு, இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பூனை படம் ஒர்க் பண்ணவங்க எல்லா பசங்களும் அடுத்த படம் பண்ண போயிட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் பெட்டர். இப்போது இந்த படம் வந்து எல்லாம் புதுசு, ரொம்ப கஷ்டம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. 34 டேஸில் ஷூட் பண்ணோம். ஸோ பக்கா வேலை செஞ்சாங்க, தேங்க்யூ. குர்கா பற்றி இன்னும் என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணும், ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே. பாபு சார்கிட்ட போய் டேட்டு கேட்டோம், அவர் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல, எப்போ வேணும்னு மட்டும்தான் கேட்டார். அண்ட் அவர் பாபு பற்றி, நான் மெயினாக பாபு சார் பற்றி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த படம் பண்ணும் போது அவர் வெயிட்டு குறைஞ்சிது, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வேறு யாருக்கு அப்படி கொடுத்துருப்பாருன்னு தெரில, எனக்கு தெரியும். எனக்காகவும் சரி, ரூபனுக்காகவும், இந்த படத்துக்காகவும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். இந்த படம் ரூபன் சொன்ன மாதிரி, சாம் ஆண்டன் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு வந்து கேரோன் அவங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வந்தாங்க. கேரோனுக்கு வந்து கேட்டாங்க என்கிட்ட, இது மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னாங்க. பண்ணலாம்பா அப்படின்னா, என்ன கேட்ட உடனே பண்ணலான்ட்டீங்க அப்படின்னாங்க. கதை கதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா சாம் ஆண்டன் மேலே எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். எனக்கு இன்னொரு பேரில் வந்து, எனக்கு சாம் ஆண்டனுக்கு வந்து நட்பு உருவானது அந்த இடம்தான். எனக்கு இன்னொரு பேருன்னு ஒரு படத்தில் வந்து சரவணன் சார் வெட்டு வாங்கி வந்து உட்காந்து பேர், சார்லி சார் வந்து பேசுவாப்பில், சரவணன் சார் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், சுப்பையா இந்த ரவுடி தோடெலாம் விட்டுலாம் சுப்பையா அப்படின்னு இவர் சொல்லுவார். சரவணன் சார் சொல்லுவார், இல்லை நம்மளே நம்பி 40 வருஷமாக இருக்கானுங்க, இவனுங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு வயசு 27 தான், அது 40 வருஷம்னு போய் சொல்கிறான் பாரு அப்படின்னு. நான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக அந்த ஷூட்டிங் பேரில் நான் பேசினேன், அங்கே உருவான நட்பு தான் எனக்கும் சாம் ஆண்டனுக்கும். அப்படியே அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீடம் விட்டாப்பில், விட்டதுக்கப்புறம் கண்டினியூ அப்படியே நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே சாம் ஆண்டனும் நானும் 100 வெள்ளம் வந்து நின்னோம். அதுக்கப்புறம் கூர்க்கா ஒரு சின்ன சின்ன ரோல் வந்தால் கூட நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு பண்ணுறாரு. அப்போ கூர்க்கான்னு ஒரு படம் வந்து பெரிய அளவில் நம்மளை பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் அவர்கிட்ட ஓகே சொன்னேன். அப்புறம் ரூபன் வந்தார், எல்லாருமே கிஷோர் சார் எல்லாருமே வந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து, ஏன்னா சசி சார் ஒரு முறை சொல்லியிருக்காரு, சுப்பிரமணியபுரம் டைரக்டரு, நான் அங்கே உக்காந்துருந்தேன், இன்றைக்கி இங்கே உக்காந்துக்கிறேன்னு. நான் வெளியே இருந்ததே சத்யம் தியேட்டரில் ஒரு நேரத்தில், இப்போ நான் இங்கே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஜாஸ்தி பேசல, நன்றிங்க, நன்றி. இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கணும், அதுதான் முக்கியமாக நாங்கள். ஏன்னா ஒரு 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 நிர்வாகம் வெற்றி அடைந்ததுன்னா எத்தனை பேருக்கு சோறு கிடைக்கும்,
அதுதான் முக்கியமான விசேஷம். வெற்றி அடையணும் எல்லாருமே. இந்த ஒரே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, ஒரு லைட்டு தூக்குறவர்லேருந்து டிரைவர் முதல் கொண்டு ஹீரோ வரலும் யாருமே சோம்பேறித்தனமாக இருக்க முடியாத ஒரு சினிமா இண்டஸ்ட்ரின்னா சினிமா இண்டஸ்ட்ரி தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. ஆனால் வெற்றி அடைஞ்சால் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப வெற்றி அடையணும். ஆனால் இன்றைக்கி வந்து இசையை பற்றி நம்ம இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் நான். ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல நல்ல படங்களுக்கு நல்ல இசை அமைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கணும். நான் எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்னை பற்றி நிறைய பேர் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நான் வளரணும்னு நான் கடவுள் பிரார்த்திக்கிறேன். கிஷோர் ஒரு மங்கி, என் பையனும் ஒரு மங்கி தான். அவங்க முதல்ல எல்லாம் சேர்ந்து தான் வேலை பண்ணிட்டுருந்தாங்க. மங்கி என்னும்போது அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம், அதை மறக்கவே கூடாது. படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். முக்கியமாக ராஜா அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும். புதுசாக பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க, எனக்கு பேர் கூட ஞாபகம் இருக்காது, தப்பாக நினைக்காதுங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி. தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.